இந்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிலோமீட்டரில் மட்டும்தான் இருக்கும். டேம்பர் பண்ணாத வைக்கிறது இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃபியூல் ஏர் பேக் வந்துடும், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்துடும். ஓகே, கம்பெனி சர்வீஸுங்க. நாலு டயர் நியூ டயர் போட்டு அப்படியே நிற்கி. மாருதி சுஸ்கி செலிரியோ ஜெட்எக்ஸ்ஐல ஆப்ஷனலுங்க. ஃபியூல் ஏர் பேக்குங்க, எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் வந்துடும். 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. டாக்டர் யூசேஜ், சிங்கிள் ஓனர், வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. அலாய் வீலு, ஏபிஎஸ் பிரேக்கு, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், ஏசி இருக்கிறதுலயே டாப் எண்டுங்க. ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஏஎம்டிங்க. 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தாங்க இதுவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் புழுவப்பட்டி லொக்கேட்டர் கிருஷ்ணகாஸ் வந்திருக்கும். சொன்னா நம்ம ஓட்டு இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்குதுங்க. சூப்பர்ண்ணா. ஸோ நம்ம கிருஷ்ணகாஸ் கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்குன்னு யூஸ் இருக்குண்ணா? புழுவட்டி சிக்னல் இருந்துங்க. பூண்டி ரோட்டில் வந்தால் ரைட் சைடு காவியா ட்ரேடர்ஸ் இருக்கும். காவியா ட்ரேடர்ஸ்க்கு அடுத்த கட்டில் ரைட்டில் மண் ரோடு உள்ளே வரும். அதில் உள்ளே வந்தால் நேராக நம்ம தோட்டத்துக்குள்ளே ஆஃபீஸ்க்கே வந்துடும். ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து விநாயகா வாகன புகை பரிசோதனை நினைவு. அதுக்கு நேர் ஆப்போசிட் கட்ட அப்படியே உள்ளே வந்தால் லாஸ்ட்டாக நம்ம லேண்டுக்கிட்டு வரும். இப்போ 70 பண்ணியிருக்கும். இன்னொரு 5,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதுமானது. ஹிஸ்ட்ரியே செக் பண்ணிக்கலாங்க, அவங்களே பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நம்ம சொல்கிறோன்னே வேண்டியதில்லை பிரதர். அவங்களே ஹிஸ்ட்ரி பார்த்தா ஆயில் சர்வீஸை பண்ணால் அவங்களுக்கு எல்லாம் ஃபுல் டீட்டெயில் வந்துடும். ஒரு 3,000 டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ வண்டியில் எவ்வளோ செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு இப்போ லோன் ஆப்ஷன் போகிற மாதிரி இருந்தால் எவ்வளோ லோன் பண்ண முடியும் பிரதர்? எவ்வளோ அமௌண்ட் கையில் வேண்டும்? 4-4.5 லோன் பண்ணலாம் பிரதர். இப்போ இந்த வண்டியோட மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கேட்பாங்க. 5 ரூபாய்க்கு கீழே வண்டி இல்லைங்க. 2021 மாடலுங்க. புது வண்டி 6.70 அது மாதிரி வருது. 6.70 வருது. ஆமாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் 4.50 தரலாங்க. சரி, மார்க்கெட்டில் 5 ரூபா ப்ரைஸ் போயிட்டுருக்காங்க, 5 ப்ரைஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் 4.50 டிஃப்ரென்ஸ் தரீங்க, எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது? எப்படி சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து 28 வருஷமாக இருக்கிறேங்க. 28 வருஷம். ஆமாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுக்குற கஸ்டமருக்கு கொடுக்குறதும் கம்மியாக இருக்கணும், ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும்.
இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் வந்து கம்மியாக இருந்தால் ஓகே, டெய்லி நமக்கு வந்து டெய்லி மார்க்கெட் மாதிரி டெய்லி பிஸ்னஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு அதே ஓகே, போதுமானதுதான். எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வண்டியில் வந்து நம்ம அதிகமாக கெயின் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஃபீல்டில் இருக்க முடியாது. உண்மைதான். ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அண்ணன் மாடல் ஒன்று சொல்லியிருப்பாரு, அந்த மாடல் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அஞ்சு அஞ்சுகள் கொஞ்சம் வண்டியே இல்லை. ஸோ கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 450 சொல்கிறாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்க, பார்த்தீங்கன்னா பெருசாக கம்மி பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு 5 ரூபா முன்ன பின்ன பண்ணலாம். பெருசாக நம்ம வந்து ஃபைனல் ப்ரைஸ் நம்ம சொல்லிட்டேங்க. அதான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ரீசனபிள் ப்ரைஸ் 50,000 கம்மியாக இருக்கிறதே பெரிய விஷயமா தான் இருக்கு. இல்லை ஆமாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாங்க. பண்ணி கொடுத்துடலாம் கட்டுங்களா. சின்ன வண்டி ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணுறீங்க பிரதர்? இது 450 அது மாதிரி கொடுத்துடலாங்க. டவுன் பேமெண்ட் வண்டி கட்டுற மாதிரி இருந்தானா பிரதர்? 4 to 4.5 ரூபா லோன் பண்ணிக்கலாங்க. 4 to 4.5 ரூபா போதுமானது. ஆ ஆமாங்க, ப்ரொஃபைல் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 4 to 4.5 ரூபா ஒரு 50 ரூபா கையில் போதுங்களா? 50 ரூபா இருந்தால் போதும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 50,000 முன்மணம் வந்தால் வண்டி எடுத்துக்கலாங்க சரிங்களா. ப்ராப்பர் ரெக்கார்ட் இருக்குது, 4 டயர் புது டயர். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரு வெஹிக்கிள் சரிங்களா. ஆனால் இந்த வண்டி இப்போ சொல்லுங்கள் செலிரியோ நிற்குது பிரதர். இது 2018ங்க. 18 ஜெட் மாருதி சுஸ்கி செலிரியோ ஜெட் எக்ஸைல ஆப்ஷனலுங்க. ஃபியூல் ஏர் பேக்குங்க, எக்ஸ்ட்ரா அலாய்ஸ் வந்துடும். ஜெட் எக்ஸைல வந்து அலாய்ஸ் வராது, இது ஆப்ஷனலில் தான் வந்து அலாய்ஸ் வரும். ஓகே ஓகே. 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. டாக்டர் யூசேஜ், சிங்கிள் ஓனர், வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. 29,000 கிலோமீட்டர் எல்லாமே ஏசி கூலிங்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கேங்க. ஷோரூம் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸ் தாங்க பிரதர். சரி, எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்ட் அவைலபிளாக இருக்குது. டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வண்டியோட நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 5213, அந்த ஃபுல் நம்பர் வண்டியில் சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணி பார்த்து வண்டி நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ மெயின் விஷயம் என்னன்னா, நான் ஒரிஜினல் கிலோமீட்டர் தெளிவாக சொல்லிடுறேன், எல்லாமே டேம்பர் ஆகாத வைக்கல ஆல்ரெடி அண்ணா சொல்லிடுறேன். கம்பெனி சர்வீஸ் எந்த வண்டி டேம்பர் மீட்டர் டேம்பருக்கு வேலையே இல்லைங்க. உண்மையை ஓப்பனாக சொல்லி பிஸ்னஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான். ஸோ வாங்கிட்டு வண்டி வரக்கூடாது கட்டுங்க. வாங்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசில் கூட நினைக்கூடாது ஏமாந்துட்டோம் அப்படின்ல. நேர்மையா இருந்தோம்னா என்னைக்கும் வந்து பிசினஸ் இருந்துட்டே இருக்குங்க. ரெகுலர் கஸ்டமர் இருப்பாங்க, அவங்க மவுத் மார்க்கெட்டிங் இருக்கும் நமக்கு. கரெக்டாக நல்ல விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து ரிவேஸ் பார்க்கிங் மானிட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வைக்கல் எக்ஸ்ட்ரா டிஃபால்ட்டாக போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் 5.5 ரூபா கோட் பண்ணுவாங்க பிரதர். நம்ம வந்து 495 கோட் பண்ணுறாங்க. 475 ஃபைனல் கொடுத்துடலாங்க. 475 கட்டுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக்கு அலாய்ஸுங்க, ஜெட் எக்ஸைல ஆப்ஷனல். ஓகே, 2018 ப்ரைஸ். மைலேஜ் வந்து 29,000 தான் ஓடி இருக்கு. 29,000 ஓடி இருக்கு. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. இந்த வண்டி நினைக்கிறேன் லெதர் சீட் கவர், வண்டி குவாலிட்டியா இருக்குங்க. ஓகே ஓகே, நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க ஜாலியாக ஓட்டல கட்டுங்களா. ஹைட்டாக இருக்கிறவங்க ஒரு டாம் பைக் வேகனார் வந்து மைலேஜும் கிடைக்குங்க பிரதர். 18 கம்பல்சரி கிடைக்கும். ஸோ டால் பைக் கான்செப்டுங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கூட வண்டி ஈஸியாக நீங்கள் ஓட்டிக்கலாங்க. இந்த கிராச்சஸ் மட்டும் இருக்குங்க. உங்களுக்கு சின்ன சின்ன மைட் ஸ்க்ராச்சஸ் நிறையாவே இருக்குது, காமிச்சிட்றேன் பாருங்கள். சரி, நீங்கள் ஒரு பாலிஷில் சின்ன சின்ன பெயிண்ட் செட்டப் பண்ணிங்கன்னா வந்து மேக்ஸிமம் சரியாயிருக்கும். லேட்டஸ்ட் பாடி உங்களுக்கு இது கொஞ்சம் நன்றி. இது ஸ்கிங் கிரேங்க்,
ஸ்டிங் கிரே. ஓகே, இந்த வண்டி என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க பிரதர்? இது 360 கோட் பண்ணுதுங்க பிரதர், 350 அது மாதிரி ஃபைனல். இது மார்க்கெட் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்குங்க பிரதர்? இது வந்து மார்க்கெட்டில் 385. 385 குறைய மண்டி இல்லைங்களா? ஆமாங்க. பார்த்துட்டீங்களா? ஆ ஆமாங்க, 3.5 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. 14 ஒரே ஓனருங்க. 14 ஒரே ஓனர், ப்ராப்பர் ரெக்கார்டுனா ப்ராப்பர் கம்பெனி. சரி, எவ்வளோ ஓடி இருக்குங்க இந்த வண்டி? 91,000 ஓடி இருக்குங்க. அதாவது இதை ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த வண்டியே வந்து டேம்பர் பண்ணால் 50,000 கூட சொல்ல முடியும், பட் அது ஃபியூச்சரில் யாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 21,000 கிலோமீட்டர் இப்போ இந்த வண்டி 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, அந்த வண்டி 71,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குனா எல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்குது நம்ம வந்து. பாருங்க 2019ங்க. அடுத்த வண்டி பாருங்க, இந்த வண்டி சொல்லுங்க 117,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சரிங்களா? சர்வீஸ் கம்பெனி ரெக்கார்டு இருக்கு. நீங்க மேக்ஸிமம் கம்பெனி ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாவே இதெல்லாம் நம்பி எடுத்துக்கலாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அப்படி ஆல்ரெடி பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நான் சொல்லிடுறேன், வரப்போற ப்ராப்ளத்தை முன்னாடி சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் மேக்ஸிமம் ஷோரூம் சர்வீஸில் பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியில் நட்டு சின்னட்டு போகுதுன்னா கூட மேக்ஸிமம் ஷோரூமில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர்ஸே நல்லா இருந்தாலும் கிலோமீட்டர் ஆச்சுன்னா மாத்திடுவாங்க. கார் வந்து அப்படியே நியூ கார் மாதிரியே இருக்கும். ஆமா, கரெக்டான ஒரு மாதம் 2 மாதம் கூட கூப்பிட்டு கால் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெக்கார்டு வண்டிக்கு இருக்கு. இந்த வண்டி பற்றி சொல்லுங்கண்ணா. ஹுண்டாய் i20 அஸ்டாங்க, அஸ்டா ஓ 6 ஏர்பேக் வந்துடுங்க, பெட்ரோல், சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர் வண்டி? ஆமாங்க. அலாய் வீலு, ஏபிஎஸ் பிரேக்கு, ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல், ஏசி, ஏர்பேக்கு எல்லாமே வந்துடுங்க. இருக்கிறதுலயே டாப் எண்டுங்க. டாப் எண்ட் மாடலுங்களா? ஆமாங்க, 2019ங்க பிரதர். 19 மாடல். ஆமாங்க, எல்லாமே இருக்கு பாருங்க. ஆமாங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இருக்குங்க. ஓகே ஓகே. டச் ஸ்கிரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் டோட்டலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா 117,000 கிலோமீட்டர் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஓகே ஓகே, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஆமாங்க, ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 140,000 மட்டும் கம்பெனி, ஹுண்டாய் கம்பெனி வந்து சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீ இந்த வண்டிக்குங்க. ஆமாங்க, சர்வீஸ் வாரண்டி மட்டும் ஃப்ரீ. வாரண்டி மட்டும் ஃப்ரீ பண்ணுறாங்க. ஆமாங்க, 140 கிலோமீட்டருக்கு. ஆமாங்க, இது 110 ஓடி இருக்குங்களா? 117 ஓடி இருக்கு. 17 ஓடி இருக்கு. 23 கிலோமீட்டர் கோவிலாலே செய்து காட்டுங்களா? ஓகே ஓகே. லெதர் சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதில் பஃப் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லா காஸ்ட்லியாகவே இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சு. சரி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூசிக் கார்ஸ் ஆகும்போது மேக்ஸிமம் எல்லா ஆக்சிஸ் அவங்க ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரீவியஸ் ஓனர்ஸே. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் வந்து சர்வீஸ் ரெக்கார்டுக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயுஸ் சர்வீஸ்லேருந்து பக்காவாக பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 1 லேக் கிலோமீட்டர் டைமிங் செயின்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக வண்டிக்கு முடிஞ்சிருக்கும். சரிங்களா? எல்லாமே கிளச் பிளேட்டு எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காங்க. மேக்ஸிமம் ஷோரூம் சக்கர் தான் சொல்ல வேண்டியது இல்லைங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ராப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க? என்னோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் எப்படி போயிட்டுருக்கு? எவ்வளோ கம்மியாக கொடுக்க மாட்டாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 750 கேட்பாங்க பிரதர். 725 கேட்பாங்க. சரி, இப்போ மார்க்கெட்டில் ஹையஸ்ட் ப்ரைஸ் லீவ் கம்மியான ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க? கம்மியான ப்ரைஸு 7 லேக்கில் வண்டி இல்லைங்க. 7 லேக்கில் வண்டி இல்லை. ஆமாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 650 தந்துடலாங்க. 650? ஆமாங்க, கம்பெனி சர்வீஸு, ஷோரூம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணியே இது பண்ணி. ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கீங்களா, கையில் வச்சிருக்கீங்களா? ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி வேணால் எடுத்து தந்துடலாம், எடுத்து கொடுத்துருவீங்க. ஆமாங்க, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 7 லட்சம் ரூபாய்க்கு வண்டி இல்லை. அதான் நான் சொல்கிற எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 50,000-30,000 கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னு எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுனா, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நிறைய யூஸ் கார் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒய்லெக்ஸ், குயிக்கர், ஸ்பின் அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதிலேயே ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் ஏன் கம்பேர் பண்ணி பாருங்க சொல்கிறேன்னா, ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு 30,000-40,000 கம்மியாக கிடச்சி நல்ல வண்டியாக கிடச்சி அளவு சந்தோஷமாக தான் இருக்கும். அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெக்கார்ட் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஃபியூச்சர்ஸ்க்கு அந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது கிடையாது. அது லைவாக நீங்கள் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்துட்டு லீகல் பேப்பர்லாம் பார்த்துட்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 50,000 ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. 6.50 ப்ரைஸ் போட் பண்ணுறாங்க. கொடுக்கலாம் பிரதர், 6.50 ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா, கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 6,50,000 ரூபா ஃபுல் லோன் பண்ணி ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். கட்டுங்களா? ஸோ இந்த வண்டி ஃபுல் லோனே பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் மட்டும் எல்லாம் இருந்தால் போதுமானது, இல்லைன்னா ஒரு 30,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் தான் மேக்ஸிமம் போதுமானதுங்க. ஆனால் இந்த வண்டி பற்றி சொல்லலாமா? அப்படியே மாருதி சுஸுகி ஸ்விஃப்ட் VXi AMT ஆட்டோமேட்டிக்கா? ரொம்ப டிமாண்ட். அந்த வண்டி 2020ங்க பிரதர். இது டீசல் பெட்ரோலா? பெட்ரோலுங்க. 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் தாங்க இதுவும். 54,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கட்டுங்களா? ஓகே ஓகே. 381 நம்பர் திருச்சி வண்டி வருதுங்களா? ஓகே. ஸோ பார்த்துக்குங்க, டயர் கண்டிஷனு, பாடி கண்டிஷன் லைவாக பார்த்துக்கலாம். ஒரிஜினல் டயர் அப்படியே இருக்குது இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகலை, அப்படியே பார்த்து ரீபெயிண்ட் ஆகலை. ஆக்சுவலாக அப்படியே இருக்குது, நான் தெளிவாகவே காமிச்சிட்றேன். லெதர் சீட் கவர் இருக்குங்க. ஸோ லெதர் சீட் கவர்ஸ், ஆம்ரெஸ்ட். டாப் என்னது? இல்லைங்க, விஎக்ஸிங் மிடில் மாடலுங்க. மிட் ரேஞ்ச் கட்டுங்களா? ஆ ஆமாங்க, மேக்ஸிமம் எல்லாத்தையும் நிறைய கொடுத்துருவாங்க. ஆ ஆமாங்க.
ஸோ ஆட்டோமேட்டிக்கும்போது நல்லா பெட்ரோலுக்கு ஒரு மைலேஜ் வந்து ஒரு 20 வரைக்கும் எதிர்பார்க்க நினைக்கிறாங்கண்ணா. பிரதர் இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ஒரு 16 கிடைக்கும், மேக்ஸிமம் 16 வச்சுக்கலாம். ஸோ டீசலில் 20 கிடைக்கும், அதில் ஒன்று ரெண்டு சேர்த்து கிடைச்சதுன்னா ஓகேங்க, அது ஓட்டுறதை பொறுத்து தான், அவங்க ட்ரைவ் பண்ணுறது பொறுத்து தான். ஸோ அப்போ வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 16 கிடைக்குங்க, நான் மார்க் சொல்லிட்டேன். ஸோ டீசல் வண்டியாக 20 கிடைக்கலாம். ஆ ஆமாங்க. ஸோ மெயின் விஷயம் பெட்ரோலுக்கு போது மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து டீசல் கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தானே. ஆமாம், ஒரு சில பேர் வந்து மாறுதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம். ஸோ அது போக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷனல் வைக் யூஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்கும் போது இப்பாட்டி வச்சு வரைக்கும் டீசல் வண்டிங் போது மேக்ஸிமம் ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணியா கேட்கணும் சரிங்களா. ஸோ அதுக்காக சொல்கிறதா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வண்டிக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு நீங்கள் எவ்வளோ டவுன் பண்ணி வண்டி இருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் 725 கேட்பாங்க. உங்களோட ப்ரைஸ் வருவாங்க கிருஷ்ணா? நம்ம வந்து 685 கொடுக்கலாங்க. 685 கொடுக்கலாம். ஆமாம். இந்த வண்டி டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா 50 ரூபா 70 ரூபா மேக்ஸிமம் போதுமானதை கட்டுங்களா? எல்லாருக்கும் லேட்டஸ்ட் மாடல் தான், எல்லாமே லேட்டஸ்ட். ஈஸியாக லோன் கிடைச்சிரும், ஃபோன் எல்லாருக்குமே லோன் கிடைச்சிரும் பிரதர். ஆனால் இந்த வீக்கில் என்ன மாடல் பார்க்க சூப்பராக இருக்கும், ஹோண்டா சிட்டிங்க விஎம்டி டீசல் ஐடி டெக், ஐவி டெக் டீசல், ஐவி டெக் இல்லைங்க ஐடி டெக், ஐடி டெக் டீசல். டீசல் சிங்கிள் ஓனருங்க, 2015 திருப்பூர் வண்டிங்க. ஆமாங்க, திருப்பூர் நம்பர், ஒரே ஓனருங்க. 134 கம்பெனி சர்வீஸுங்க, ரெக்கார்ட் இருக்கு, ரெக்கார்டுங்க. ஓகே, சின்ன வண்டி ப்ராப்பர் ரெக்கார்டு இருக்குங்க சரிங்களா. அதனால இந்த வண்டி நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது, ஒரு வண்டி கூட இல்லாமல் இல்லை. ஸோ உங்களுக்கு அன்லாக் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். அப்படியே ஹோண்டா சிட்டி பொறுத்து நல்லா கம்ஃபர்ட் இருக்கு, என்ன சொன்னால் வைக்கல. டீசல் வந்து டிரைவிங் சூப்பராக இருக்குங்க, மைலேஜ் வந்து 20 கம்பல்சரி 20 கிடைக்கும். ஆமாம், ப்ளஸ் இதான் வண்டி ஒரு லுக்கு தான், தனி லுக்கு தான் இப்போ. ஆமாம், சிட்டி வந்து அது இப்போ மேக்ஸிமம் எடுக்கிற எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் எல்லாம் நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு கூட வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணுறா பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு இருக்கும், செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பண்ணிக்கலாம். நம்ம சொல்கிறது கூடங்க, கம்பெனியில் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும், உண்மைதானா? இந்த வரைக்கும் என்னென்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க பிரதர்? இது 640 கோட் பண்ணுதுங்க. 640 மார்க்கெட் எவ்வளோ போயிட்டுருக்குங்க பிரதர்? இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 675 அது மாதிரி போயிட்டுருக்கு, 640 கோட் பண்ணுறாங்க. இது நெகோசியபிள் பண்ணி தரலாங்க, கொடுத்துடலாம், கட்டுங்களா? இதுக்கு டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருந்தானா? இதுக்கு டவுன் பேமெண்ட் ஒரு 50-70 தான். ஆமாங்க, ஓகேண்ணா. மேக்ஸிமம் 1 லேக் கூட இருக்கலாம், ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு அது மாறும். ஆமாங்க, அவங்கவுங்க ப்ரொஃபைல் பொறுத்துங்க. சரிண்ணா, இங்கே எட்டிகா நிற்கிறேன், இந்த வண்டி பற்றி சொல்லணும். எட்டிகா ஜெட்டிஐ ப்ளஸ்ஸுங்க, 2017 டிசம்பர் சிங்கிள் ஓனர், 71,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏபிடி கம்பெனி சர்வீஸ், ஏபிடி சர்வீஸ். ஆமாங்க, ஓகே, சிங்கிள் ஓனருங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், டாப் எண்ட் மாடலுங்க. டாப் எண்ட் ரிமோட் கியர் ரெண்டு கியர், SVHS இன்ஜினுங்க. அப்படிங்களா? டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பெடல் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடும், ஓகே. ஆ, டாப் எண்ட் போட்டுருக்காங்கண்ணா? ஆ ஆமாங்க, டாப் எண்டுங்க. இது ஃபியூல் என்னங்கண்ணா? எனக்கு டீசலுங்க, டீசல் ஜெட்டி ப்ளஸ். டீசல் எவ்வளோ மைலேஜ் வரும் பார்க்கணும் அப்படின்னா? மைலேஜ் வந்து டீசலில் 18 கிடைக்கும் தரலாம். ஆமாங்க, 4 மெச்சலின் டயருங்க. ஆ, ஸோ லாங் ட்ராவலுக்கு ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வைக்கல். ஆமாங்க, கிலோமீட்டர் வந்து பெஸ்ட்டுங்க, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருங்க. ஸ்கார்பியோ இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்புங்க எட்டிகா. ஸோ அதுதான் உங்களுக்கு எல்லா ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார் இருக்குது, எல்லாமே ஒரு வைக்கல் இருக்குங்க சரிங்களா. என்னன்னா ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்க பிரதர்? இது 975 கோட் பண்ணுறாங்க பிரதர். இப்போ 950 அது மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஆமாம், ஸோ அது 950 கொடுத்துருவாங்க. ஸோ 975 கொடுத்துருவாங்க, 25,000 டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. வண்டி நேரில் ஓட்டி பாருங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா வண்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எதுவும் கம்மி இல்லை. அதாவது நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா வண்டி குறைஞ்சது 50,000 இருக்கும். நான் 2 வண்டி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வர்றவங்களும் செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதனால மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு. லோ மைலேஜிங் இது, 71,000 தான் ஓடி இருக்கு டீசல்ல, கம்பெனி ரெக்கார்டுங்க. ஸோ இப்போ எட்டிக்காம பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோ பட்ஜெட் எல்லா வைக்கிங்
லெவலில் ரிஸ்க் பண்ணியிருக்காங்க, லைவ் அதிகம் பார்த்துக்க முடியும். இந்த சென்ட்ரல் பிரதர் இது 2009 ஜிஎல்எஸ்ஸு சிங்கிள் ஓனருங்க, 5 வருஷம் எஃப்சி எடுத்து வந்துடலாம், 165 தரலாம். ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா இது 2014 ஒரே ஓனருங்க, 370,000 ரூபாய்க்கு தரலாங்க. ஸ்போர்ட்ஸு பெட்ரோல் ஒரே ஓனர். ஓகே ஓகே, 350 லோனே வாங்கிக்கலாம். அது மாதிரி 2013 செகண்ட் ஓனர் எல்பிஜி பிளஸ் ஆட்டோமேட்டிக்ங்க, 110 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், பெட்ரோல் லோக்கல் நம்பருங்க, 4.5 ரூபா கோட் பண்ணுதுங்க, ஏதாவது ஒரு ரீசனபிள் பிரைஸ் கொடுத்துடலாம். சார் ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி இருந்துகிட்டே இருக்குது, அதாவது 520 இருக்குது, ஆல்டோ இருக்குது, ஆல்டோ கேட்டுன்னு பாஞ்சு ஒரே ஓனருங்க, பாஞ்சு ஒரே ஓனர் கட்டுங்களா. ஸோ கேட்குது 350 தரலாங்க. அமேசர் 2 அமேசர் இருக்குது. 2014 ஒரே ஓனர் 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ஜெட்டக் செய்யுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 460 ஃபைனலாக கோட் பண்ணுது. அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, பின்னாடி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஈயான் இருக்குது, ஒரு போலோ இருக்குது, அங்கே ஒரு எட்டிக்கா இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது, லோ பட்ஜெட்லேயே வச்சிருக்காங்க, ஹை பட்ஜெட்லேயே வச்சிருக்காங்க. ஸோ நிறைய வெஹிக்கிள் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருக்க முடியாது, ஏன்னா 1 மணி நேரம் வீடியோ மேக்ஸிமம் போயிட மாதிரிருக்கும். ஸோ நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் வச்சிருக்கீங்களா? வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கேட்லாக் வச்சிருக்காங்க. இந்தனா வாட்ஸ்அப் டீடைல் வேணாலும் கால் பண்ண சொல்லுங்க பிரதர், நம்ம மிஸ்டு காலே இருக்காது, நம்ம ஃபோனில் பக்காவாக ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்குது. ஸோ எல்லா டைமும் கால் பண்ணல, கார் வாங்குறாங்களோ இல்லையோ பிரதர், ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கஸ்டமர் தான் நம்ம கடவுள், பக்காவாக ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்கு, எந்த காலும் மிஸ் காலே வராது. சரி ரைட்ண்ணா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேஸ் அவைலபிள் கன்சல்டிங் நம்மளுக்கு, ஆல் டேஸ் அவைலபிள், ஆல் டேஸ் அவைலபிள். அதில் ஒன்று வந்துங்க, வெளியூர்லேருந்து வர்றாங்கனாங்க, 6 மணிக்கு கூட நீங்கள் மார்னிங் 6 மணிக்கு ரீச் ஆகுறாங்கன்னா 6 மணிக்கு கூட நீங்கள் கார் வந்து செக் பண்ணி காரில் பார்த்துக்கலாங்க. என்னென்னா ஆஃபீஸு நம்ம தோட்டம் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கு, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி 8 மணி 9 மணி மட்டும் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது. ஒரு 4 வண்டி வந்து வெளியூர் இங்கே திருப்பூரில் கெஸ்ட் பண்ணி வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மணிக்கு கூட இங்கே வந்து வண்டி பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஆஃபீஸில் ஒரே இடத்துல தான், தோட்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கம்ப்ளீட்டாக. இவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எந்த ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கோம், ரெண்ட் கொடுக்கணும், ஆல் ஸ்டாஃப் போகணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாமே ஓனாக பண்ணுறாங்க, அவங்க ஃபேமிலி பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. 28 வருஷம் அந்த ஃபீல்டே இருக்காங்க, அவ்வளோ வயசோட அவ்வளோ ஆகல நினைக்கிறேன் தெரிஞ்சு, 28 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டே இருக்காரு. ஸோ கண்டிப்பாக லைவ் நோட் பண்ணிக்கலாங்க, எல்லா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் ப்ராப்பராக இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டும் ப்ராப்பராக இருக்கு. இங்கே நீங்கள் வெஹிக்கிள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா அண்ணோட காண்டாக்ட் நம்பர் வந்தீங்கன்னா வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், பர்மனண்டாக எல்லோ கோட் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன் காயின் நம்பர் கொடுத்துருக்கேன், எல்லா நாள் அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன டைம்லாம் கால் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆன்லைனில் அட்வான்ஸ் பண்ணுறாலும் வந்து வண்டி செக் பண்ணி பார்த்து பண்ணிக்கங்க பிரதர். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அட்வான்ஸே வேண்டாங்க, நீங்கள் வந்து காரை வந்து செக் பண்ணி எடுத்தீங்கன்னா எனக்கு திருப்தி. அவங்க பழைய கார் வாங்குறாங்க, ஒரு சின்ன கிராச்சஸ் ஏதாவது இதாக இருக்கு, அவங்களே வந்து நேரில் பார்த்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு திருப்தி. எல்லாருமே அட்வான்ஸ் போட்டுறேங்கிறாங்க, நான் வேணவே வேண்டாம், நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நல்லதுதான். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து நேராக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுக்கலாம் எடுத்துக்கலாம். லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி லோன் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, ஒரு 2 ஒரு 3 ஒரு 5 நாள் கூட பார்த்தீங்கன்னா லோன் சாங்ஷன் வண்டி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி லோன் கிரெடிட் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். சரி, எங்களை காண்டாக்ட் நம்பர் வீடியோ கிளியே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் மோ, ஸோ நாள் கூட வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் தான், நன்றிண்ணா. தேங்க்யூ.